புண்ணியவான்கள் திருவடியை பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஒன்றுள்ளே ஒரு அற்புதம் பதையுண்டு கிடக்கு. அந்த அற்புதத்தை தட்டி எழுப்ப ஒன்றும் உபாயம் இல்லையே. அன்பரே, நண்பனே, தோழனே, சகோதரனே, உபாயமே இல்லை. இதுக்கு ஒரே ஒன்று புண்ணியந்தான். பொருள்பற்று உன்னை விடுதோ. என்ன பாவம் செய்தியோ? யார் மேல் பற்று கொண்டிருக்கின்றாய்? புண்ணியவான்கள் திருவடியை பூஜை செய்திருக்கிறேயா? நல்ல மனம் வருவதற்கு ராமலிங்க சாமி திருவடி பூஜை செய்தியா? தயவு செய்து வருவதற்கு மாணிக்கவாசன் திருவடியை பூஜை செய்தியா? நல்ல மனம் வருவதற்கு இல்லையே. அதுக்கு எவ்வளவு லகுவா இருக்கு? ரொம்ப திரும்ப லகுவா இருக்கும். அப்ப கடவுள் மரணமில்லா பெருவாள் பெரிய வாய்ப்பு இருந்தும், பல மொழி பேசுகின்ற வாய்ப்பு இருந்தும், எல்லா வாய்ப்பும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தும், ஏ மனித வர்க்கமே, ஏன் உன்னால் முடியவில்லை? சொல்லித்தர் ஆளு இல்லையா? சொல்லித்தர் நாதி இல்லையா? சொல்லி தருவார்கள். கேட்க நாதி இல்லை, கடைபிடிக்க தெம்பு இல்லை, கடைபிடிப்பதற்குரிய அறிவு இல்லை, அதுக்கு வைராக்கியம் இல்லை. அப்போ எங்களுக்கு வழியே இல்லையா? ஏன் இல்லை? ஒரு பத்து நிமிஷம் ஞானிகளை வணங்கி போட்டி தொப்ப படித்து தினம் வணங்கி வலுருகி தியானித்து நீங்கள் அந்த பெற்ற பெரும்பெரிய படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும். கண்டத்தோடு நின்று போவோம். அப்போது இங்கே தோழியாக இருப்பது, வேயூர் தோழியாக இருப்பது, சத்தியன் கூறு அது இடது கிளைகின்றது. ரெண்டும் உண்டுபட்டாவே அங்கே விஷமுண்ட கண்டன், விஷம் ஏது, விஷம் மேலே வந்துருச்சு இல்லையா? விஷமுண்ட கண்டன் மிக நல்ல வீணத்தடைவி. சரஸ்வதி வந்து விடுவாளே, கேட்ட மொழியெல்லாம் தருவாளே, என்ன வேணாலும் பேசு மகனென்றுவாளே. அவனுக்கு இது நகரே இல்லையே. மிக நல்ல வீணத்தடைவி. முன்னமே சொல்லியிருக்கோம், மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து. அப்போ குற்றமற்ற சந்திரனையும் முடியில் மேல், உடம்பு தேகம் திங்கள், திங்கள் என்பது சந்திரன் கூறு, உடம்பு கூறு, உடம்புல மாசு நீங்கியது, அமிர்தமான மேலே ஏறியது, சரஸ்வதி வீணை கைக்கு வந்து விட்டது, வீணை வாசித்து வருகிறாள், எல்லா மொழியும் பேசுவாள். எப்படி இருந்தால் அவனுக்கு என்னாகும்? வாசி வசப்பட்டவனை என்ன செய்ய முடியும்? இந்த நவகரங்கள் வாசி வசப்பட்டவனை நவகரங்கள் என்ன செய்யும்? ஒன்றை அசைக்க முடியாது. வேயிரு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசிறு திங்கள் கங்கை முனிமேல் அணிந்தன் உலமே புகுந்ததனால். அப்பேற்பட்ட தலைவன் என்ன செய்தான்? உருகி தியானிப்பதனாலே என் அடியனது உள்ளத்தில் எழுந்தருளினான், என் சிந்தையில் குடிகொண்டு விட்டான் தலைவன். அதனால் என்ன ஏற்பட்டது? உருகி தியானம் செய்தேன், எல்லாம் வல்ல பரம்பொருளை பராபரத்தை உருகி தியானம் செய்தேன், மனித வர்க்கம் பெற முடியாத பெரும் பேரை பெற்றுவிட்டேன். எல்லா மனிதனும் இறந்து பிறந்து போகின்றவன், நான் மட்டும் இறக்காதிருக்கின்றேன். இறப்பதும் பிறப்பதும் வேலை, அதையெல்லாம் நீக்கிவிட்டனர். இறப்பும் பிறப்பும் இருமையை நீக்கி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.